படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாளுவ. ஏனாத்தா இப்படி வாய் நிறைய வெத்தலைய போட்டுக்கிட்டு பரிசுக்கு வர கூடாதுன்னு தெரியாதா? தம்பி தோல. யோ நாடி முத்து. யார் அது? பரிசுல ஓட்டையா இருந்ததுன்னு சொன்னியே, சரி பண்ணிட்டியா? சந்தையில இருந்து என் பாட்டிக்கு சேலை வாங்கிட்டு போறேன், நானியாம இருக்கணும்ல. இந்தா என்னோட டிக்கெட்டுக்கு காசு. இந்த நடைக்கு பத்து பேர் சரியா போச்சு, அடுத்த நடைக்கு வரலாம். காசு நீயே வச்சிரு. தள்ளு தள்ளு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது. யோ ஒன்பது பேர் தானே இருக்காங்க, என்ன ஏத்த கூடாதுன்னு பாக்குறியா? நீ உட்கார்றதுக்கு பரிசல் நானும் கொடுத்துல வச்சிருக்கேங்க. அப்போ ஆனா கௌரி யாரோ ஊருக்கு புதுசான், காசை கொடுத்துட்டு இந்த வந்தரேன்னு போயிருக்காரு. நானே இந்த வர கூடாது. அங்க பாரு. அது அறியாது. ஆறு மாசத்து அழகு மகனே, அடிமடியில நீ உறங்கு. ஐயோ ஆறு மாசத்துலயே இந்த உடம்பு உதைக்கிறானே. மருத்துவச்சிய பார்க்க போலன்னா அந்த பரிசல்கார இடம் இல்லன்னு ஏத்த மாட்டேங்கிறா. பாவி புள்ள குட்டி பெற்றதல்ல இந்த புள்ள தாச்சியோட வருத்தம் தெரியும். யோ பரிசல்காரா, என்னை இக்கரையில தாக்கி விட்டுட்டா போறேன், நீ அக்கறைக்கு போய் சேரவே மாட்டேன். என் பாவம் பிடிச்சி பாதி வழிய பொட்டுன்னு போயிடுவேன். நானும் அக்கறைக்கு தான் போறோம். ஏற்கனவே பரிசல்கார்ட்ட காசு கொடுத்துருக்கேன், எனக்கு பதிலா நீங்க வேணா போங்க, நான் அடுத்த ட்ரிப்ல போய்க்கிறேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். அம்மா புள்ள குட்டி பத்தவங்க போல இருக்கு, அத கேட்காமலே உதவி பண்றீங்க. வர ஒரு கண்ணாடி இப்ப என்ன சொல்ற? சும்மா வாய பழக்காத, பரிசுல உந்தி தள்ளு. இந்த பாரு கௌரி, அந்த ஆளு சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னதில்ல, அந்த ஆளுக்கு பதிலா தான் என்ன போ சொல்றாரியா? கேட்கணுமா? இரு சார், கண்ணாடி சார், கொஞ்சம் இவருக்கு எடுத்து சொல்லுங்க சார். பரிசல்கார, நான் தான் சொன்னேன், எனக்கு பதில அவங்களை கூட்டிட்டு போங்க. பாவம் கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா? வாய திறந்த வாடி பட்டி வளர்க்க பட்டி அம்மா பட்டி அக்கறை பட்டி கொண்டம் பட்டி கொழுந்த பட்டி எள்ளு பட்டி எசுக்கி பட்டின்னு எட்டு பட்டிய சிரிக்கிற மாதிரி பண்ணிவிட மாட்டேன். இந்தாமா கொஞ்சம் நில்லுமா. எங்களை மிரட்டி மீன் பிடிக்க பாத்தீங்கல்ல, அந்த ஆளுக்கு தெரிஞ்சு வராரு பாரு, வந்து அவித்த கிழிச்சு உள்ள இருக்கிறத பார்க்க போறாரு பாரு. சும்மாரியா உங்க சுருக்கு பையன் விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாமா பார்த்து கூட்டு போங்க, நான் வரம்மா. யோ நாடி முத்தே, யார் யாரு இந்த ரவி? யோ வந்துட்டியா? ஏ வாய்க்கா மேஸ்திரி வடிவேலு, இந்த வீட்டுக்கு கூட்டி வாரி கோலம் போட்டு தோச்சு காயப்பட ஆள் கேட்டாரு பாட்டி சொன்னா. எப்ப வர அந்த பிடி ஆபீசர்? பிடி ஆபீசர் கிழிஞ்சது போ. பிடபிள்யூடி ஆபீசர். அது என்ன எழவோ, அந்த ஆள் எப்ப வரும்? வந்தாச்சு. எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. இந்த ஆளா? வாய அதிகமா திறந்த, காங்கிரீட் போட்டு வாய அடைச்சு போடுவாரு, ஜாக்கிரதை. சர்க்கார் ஏமாந்து போய் சிமெண்ட் கொடுத்தா நீங்க வாய்க்கும் காங்கிரீட் போடுவீங்க, வாப்பாட்டி வீட்டுக்கும் காங்கிரீட் போட்டுவீங்க, மூஞ்சியும் மண்டையும் பாரு. வடிவேலு என்னையா போச்சலீங்க? யார் யாரு? அது இந்த கூட்டி பறிக்கு காலம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னல சார், சமையலுக்கு சேர்த்தியா வச்சுக்கலாம். இந்த ஆளு தெரிஞ்சுங்க அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏமா உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு. பாத்துருக்கீங்களா? அது பாத்துக்க முடியாது சார், பின்னால இருந்து பார்த்தா எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சுருக்கு பையன் எங்கயோ பாத்துருக்கேன். சுருக்கு பையன் சந்தையில இருந்து அக்கா காரி வாங்கி அதை கொடுத்தா அத நான் தெரியாதனமா வச்சுட்டு. வீட்டுல உங்களை தவிர பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்காங்க, பாட்டி ஒருத்தி இருக்கா. பாவம் வாயில்லா போச்சு. யாரா இந்த கழிவுல வேலை கூட்டது? குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய குமரிகளை கூப்பிடுறேன்.
பாதி காசு தான் தருவேன். என்ன பாதி காசா? மிச்ச காசு ஒரு மீசை அடமான வச்சு வா. இன்னைக்கு எந்த வம்ப விலைக்கு கட்டி ஓடி வர வெலக்கா வெலக்கில வாங்க மாட்டேன் நன்கொடைதான் அது கோயில் நன்கொடைக்காக என்ன துரத்துறாங்க நான் இல்லன்னு சொல்லி சமாளிங்க நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கப்பா அப்படி யாரும் வரலீங்க கோயில் தர்மாதா வீட்ல இந்த சுழி சங்க யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டா சார் சுழி சங்க அப்படின்னு வலம்பரி சங்கோட வசதி சார் சுழி சங்க பிறக்கிற குழந்தைக்கு முத முத சுழி சங்கல பால் கொடுத்தா நோய் நொடி இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும் சொல்லி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க அதை எப்படி தூக்கிட்டு வந்தா ஓஹோ அப்படியா விஷயம் அப்ப கண்டிப்பா தாடணும் போய் தேடி பாருங்க பாப்பா உன்ன வச்சு போட்டாளா தாப்பா நீ எதுக்காக இந்த சங்க திருடிட்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்கா உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பால் ஊத்துறதுக்கு ஐயே 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்குள்ள 5ஆம் கிளாஸ் போறதுக்கு ஆசை பாரு எது 1ஆம் கிளாஸ் பரிசந்தா வரப்போற ஆபீசர் ஏன் வீடு காலி பண்ண லேட்னு உங்களுக்கு திட்ட போறாரு பாவம் நான் தான் வீடு காலி பண்ண லேட்னு அவர்கிட்ட சொல்லிட்டா வடிவேலு அதுக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க வீடு தரேன் தரேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கர் தான் நாளை கடத்தி விட்டாரு பிடபிள்யூடி ஆபீஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட்ல தனி வீடு கட்டி கொடுக்கற மாதிரி உங்கள மாதிரி டீச்சருக்கெல்லாம் குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்தா என்னங்கற இப்படி சட்டி பானை தூக்கிட்டு அலைய வேண்டிய இருக்காதுல்ல என்ன வடிவேலு சௌக்கியமா வாங்க சார் மணிமுத்தாரி டாமில் ஒன்னா வேலை பார்க்கும் போது பார்த்தது இப்ப எப்படி சார் இருக்கீங்க நல்லா வடிவேலு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இதுதான் சரதா டீச்சர் இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க தான் இந்த வீட்டுல குடியிருந்தாங்க இப்போ வண்டியில வேற வீடு கிடைக்கிறாலும் மணிக்கார் இந்த வீட்டுல இருக்கு சொன்னாரு சாரி ஃபார் தி டிலே சொல்றேன் என் பேர் பாலகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி எங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தீங்க பக்கத்து கிராமத்துல தான் வரேன் சார் இல்ல சார் மணிமுத்தாறு டேம்ல வேலை செய்யும் போது நீங்களே சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப எப்படி சம்சர்மல்லா பின்னாடி வராங்கல்ல இப்பவும் சொந்த சமையல் தான் வடிவேலு அப்பா அம்மா இல்லாத அனாதைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துருமா என்ன உங்களுக்கு என்ன சார் குறைச்சல் ராசா மாதிரி இருக்கீங்க அரசாங்க உத்தியோகம் இருக்கு அதுக்கேத்த ஒசரமும் இருக்கு ஊரை விட்டு போறதுக்குள்ள கெட்டி மேல கொட்டிடலாம் சார் அது வரைக்கும் எடுபிடிக்கும் சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம் ஐயோ சமையலுக்கு மட்டும் ஆள் பாத்தீங்கள் அழுக்கு துணியில அப்படியே கிடக்குது விறகு பிளக்காம கிடக்குது வீட்டு பக்கமே காணுமே நான் வரல நான் வீட்டுக்காரர் செய்ய சொல்லு கூட மாட ஒத்தாசைக்கு கொழுந்தனாரும் இருக்காருல்ல ஆனா அந்த பிடி ஆபீசர் பாவண்டி அக்கா தானே சமைச்சு தானே துவச்சு அப்புறம் வேலைக்கு போய் மாரடிச்சு அதனால காலையில இருந்து பொழுது வரைக்கும் அங்கேயே வேலை சரியா இருக்கும் நான் வரல தப்பா நினைச்சுக்காத சாரி அடியாத்தி என்னையா சேலையில கைமாறுது அதுவா டீச்சருமா வீடு மாத்திட்டு போனது தெரியாம செலவு பண்ண துணி எல்லாம் இங்க கொண்டாந்து கொடுத்துட்டான் அத வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க அதுக்கு தொண்டக்குழி தெரியற அளவுக்கு சிரிக்கமாக்கும் சேலை வாங்கிட்டு போக வேண்டியதானே சாரு புத்த புது காய்கறி தான் உங்க உடம்புக்கு நல்லது முத்தினதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் பொன்னாத்த தோட்டத்துல போய் புதினா வாங்கி வண்டிக்காரன் தோட்டத்துல போய் வாழைக்கா வாங்கி ஹாய் டீச்சரு ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வார வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே போலியா ஓஹோ பள்ளிக்குள்ள முடிச்சிட்டு போகும்போது போவீங்கல்ல நான் வரேங்க பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும் அப்படியே போட்டாலும் அதை விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம்
இந்த ஆளு என்ன பண்றாரு? ஐயய்யா எழுதுறீங்க எழுதுறீங்க. ஐயய்யா இங்க வந்துட்டியா நீ? வராம நான் தான் சமையல்லாம் செய்றேன். சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னல்ல, அதுக்குள்ள லுங்கியை மடிச்சு கட்டிட்டு அடுப்பங்கரையில வந்து என்ன செய்றீங்க? நடங்க. ம் நடங்க. இல்ல தாங்க முடியலப்பா. ஏதோ விடுகதை சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு கேப்போம். சொல்றே ஆனா பாத்தாதான் சொல்லுவேன். சரி பாடு. வடிவேலு. என்ன வடிவேலு இது? பத்து பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஆத்து சத்தத்தை தவிர பேச்சு சத்தத்தையே காணாம ஏதாவது வேண்டுதலையா இருக்குமுங்க? அந்த வேண்டுதலைய நம்ம தீர்த்து வச்சிருவோம். வச்சிருவோம். ஏங்க எல்லாரும் எங்க புறப்பட்டீங்க? சந்தைக்கு சார். சாமான் வாங்க போறோம் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? நான் வாங்கிட்டு வரேன் சார். கருப்பிடி வழியாரோ அதெல்லாம் பழசிடி. புதுசா ஜீராவோட ஜிலேபி வாங்கிட்டு வரேன் சார். ஜிலேபி சரிக்கு. ஏண்டி ஏன் இப்படி ஆம்பளை அலையறீங்க? எவ்வளவு வாய திறந்தீங்க? திறந்த வாய மூட முடியாம பண்ணிடுவேன். என்ன எல்லாம் அடங்கி போச்சா? அடடடா இவங்க கிட்ட ஒரு பந்தயம் போட்டு பரிசு கொடுக்கான்னு நினைச்சேன். பேச மாட்டேங்கிறாங்களா வடிவேலு? முதல்ல பரிசு என்னன்னு சொல்ல சொல்ல சுப்பாத்தா. பரிசு என்னன்னு கேக்குறீங்களா? பரிசு நான் தான். அதாவது நான் போடுற விடுகதைக்கு விட சொல்லிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி வசதி? அடியே அடியே அந்த ஆளோட தேக்கு மர தோல் அழகும் கரலா கட்ட கையழகும் பார்த்தா எப்படியாவது கட்டிக்கணும் போல ஆசை இல்ல? ஆசை மட்டும் பார்த்தாது, விட சொல்றதுக்கு மண்டையில அறிவு வேணும் இல்லடி. மூடிட்டு உக்காரு. என்ன யோசிக்கிறீங்க? ரெண்டு மூணு பேர் விட சொன்னாலும் மிரண்டு போயிட மாட்டேன். நான் ரெடி. முதல்ல விடுகதை போட சொல்லு வடிவேலு. அம்மணிகளா தாளத்தை கொஞ்சம் போடுங்க. துந்தனா போட்டுறேன். சொல்றீங்க, நான் போட்ட விடுகதைக்கு நான் தாண்டி விட சொல்லணும். நீங்க தண்ணிக்குள்ள போய் விளைய சொல்லுங்க. உங்களை ஜேபி கௌரியை சேர்ந்து கழிப்பு வந்துருச்சு, காப்பாத்துங்க சார். அதுக்கு நீச்சல் தெரியாது. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாம போச்சு. ஏன்னா அஞ்சு பேரையும் அழுகிட்டு வந்துருக்கேன். யாரே நீங்க, எங்க போறீங்க? அது வந்து பக்கத்து கிராமத்தில இருந்து கூத்தாடுவதற்காக அழைத்துக் கொண்டு போகிறேன். நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க. என்னை தவிர நான்கு பேர்கள், இதே நான்கு பேர்கள் தான் நாளைக்கும் திரும்பி வருவார்கள். சுத்தமான தமிழ்ல பேசும் போதே நீ சுத்தமான ஆள் தெரியுத. அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு முடி முடிக்கிற? என்னவோ பாலாவுடைய கையால் மாடு. ஆமா ஒரிஜினல் பொம்பளை ஒருத்தையும் கிடைக்கலையா? இதை கூட்டி போய் என்ன பண்ண போறீங்க? அது என்ன இப்படி சொல்றீங்க? ஒரிஜினல் கூட்டு போற ஊர் பெரியவங்க கட்டுவாங்கல்ல, அதான் என்ன கூட்டு போறாங்க சொல்லுங்க. ஐயன் நீர் தொண்டைதானே வித்தியாசம், தொழில் தலைமை நீ அருமை. சரி சரி போய் சந்தோஷமா கூத்தாடிட்டு திரும்பி வரும்போது இதே நாலு பேர் தான் வரணும். போங்க. நமஸ்காரம். நீங்கெல்லாம் யாரு? என்னை பத்தி தெரியாதவர்கள் இந்த மாவட்டத்திலே இருக்க முடியாது. நான் தான் பொம்மன்னா, மங்களப்பட்டி, ஐயா சாமி, ஆர்மணிப்பட்டி, தங்கராசு, தபேலா, கருவாயம், கள்ளப்பாட்டு, காமாட்சி, ஸ்ரீபாட்டு, நாங்க கூத்து கலைஞர்கள். எதுக்காக போறீங்க? திருவிழாவிலே கூத்தாடுவதற்கு தான். திருவிழாவா? அப்போ ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் இல்ல? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே அமர்க்கப்படும். கூத்துக்கு வயசானவங்க எல்லாம் வருவாங்களா? ஆரம்பம் முதல் கடைசி வரை அனுபவித்து ரசிக்கும் பருவமே ஐம்பதுக்கு மேல் தானே, கண்டிப்பாக வருவார்கள். ராத்திரி நேரமாச்சு, பொம்பளைங்க கூட கூத்துக்கு வருவாங்களா? அர்த்தராத்திரியில் தான் ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார்கள். விடிய விடிய நசிப்பார்கள். குழந்தைகள் எல்லாம் கூட வருவாங்களா? வீடு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் வீடு என்று ஒரே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாள் திருவிழா தானே பொழுதுபோக்கு. விடுமுறையா? ஆமா பவன, கூத்துக்கு பாலா வருவானா? அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேச வேண்டாம். அவர் வருவாரா என்று கேளுங்க. பாலா இல்லாமல் திருவிழாவா? கூத்துக்கு நாயகனே அவர்தானே. இந்த கூத்து முடியும் போது. கூத்து முடியும் போது? கூத்து முடியும் போது அந்த நாடிமுத்து, அந்த நாடிமுத்து பரிசல்ல, அந்த பாலாவ, பாலாவ, அந்த பாலா கிடைக்கும் என்ற வெள்ள போறதையே கிடைக்கும் என்ற வேடவர் போட்டம் வந்தோம். ஏவந்தோம் ஐயா வெள்ள போறதையே வெங்க கிடைக்கும் என்ற வெள்ள போறதையே வெங்க கிடைக்கும் என்ற வந்தே மாதரம்
ஒரு வியவஸ்தை வேணா இவங்களாலேயும் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுயா என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தா இந்நேரம் அவனை அரெஸ்ட் பண்ணி பண்ணி கிழிச்சிருப்பியா கிழிச்சிருப்பான் அப்படிங்கிற கூட அவார்டு வாங்கிருப்பையா நீங்க ரெண்டு பேரும் கிராமத்துக்குள்ள போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைங்களை உண்மையிலேயே அடைச்சு வச்சிருக்கானு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நான் மட்டும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி குழந்தை இருக்குமா சுமரியா தகவல் சேகரிக்க மட்டும் தான் போறீங்க எஸ் மேடம் ம் 1 மினிட் யூனிஃபார்ம்ல வேண்டாம் மஃப்டில போங்க எஸ் மேடம் எஸ் மேடம் அரிச்சந்திர மயான கண்ண பாருல உடையப்பா தேவருக்கு அடுத்தப்பியா நீங்க தான் சித்தப்பா எல்லாரையும் அழ வச்சிட்டீங்க சித்தப்பா சிறுவனே மைத்துனரே என்ன பாட்டு பாடி ரசிக்க வைப்பதில் திறமை இல்லை என்ன எப்படி ஏற்ற இறக்கம் கொடுத்து தொண்டை நரம்புகள் புடைத்து வசனம் பேசியே சொல்ல போறீங்களா அல்ல சிந்த வைக்க வேண்டும் கண்ணீரை உருக வைக்க வேண்டும் கண்ணீரை போங்க மாப்பிள்ள நாங்க மட்டும் வசனம் பேசலையா ஆனாரப்ப டைபீஸ் பவானி புறப்பட்டு வந்தாங்களே போலீஸ் படையோட பாராங்கல் மாதிரி என்ன ஆச்சு என்ன ஆச்சா அம்மா தாயேன்னு ரெண்டு வசனத்தை பேசி அவங்க மனசை மாத்தி திருப்பி அனுப்பிச்சதே நான் தான் மாப்பிள்ள ஊர்ஜனங்கள்லாம் ஒன்னா கூடி பேசி பானாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு மேடம் நமக்கு ரிவார்டு வாங்கி கொடுப்பாங்க இல்ல என்ன கொடுப்பாங்க ரிவார்டு ரிவார்டு கருவாடு கூட கிடைக்காதியா பாலாவை கண்ணால பாக்காம என்னத்தை கண்டுபிடிச்சு கிடைச்சிங்கன்னு மேடம் திட்ட போறா வந்து தொலையா நிழல் படம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க நிழல் பாடம் நடந்துட்டு இருக்கு ஒருவேளை பாலாதான் பொம்பளை குரல்ல பாடம் சொல்லி தரானோ அட நீ ஒண்ணு யாராவது குஷ்ணர்கள் இட்டித்தரமா இருப்பாங்க யா முகத்தை காட்டாமலே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு சோ இதுல இருந்து என்ன புரியுது குழந்தைங்க பாலா பிடியில இல்ல பாயிண்ட் நம்பர் டூ கிராமே பயந்து போய் கிடக்குறங்க யார் முகத்தை பார்த்தாலும் சவக்கலை தெருவெல்லாம் அழுக சத்தம் அவங்க விட்ட கண்ணீர்ல அடுப்பே அவிஞ்சு போச்சு இப்ப யார் வீட்டுமே அடுப்பே எரியலைங்க குழந்தைங்களா எப்ப இருக்காங்க ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க தோண்டு போன குழந்தைங்களை பார்த்தா பசியில கிடக்குதா இல்ல பொணமா கிடக்குதான்னு தெரியல மேடம் அந்த படுவாய்ப்ப என்னடா கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு புலி மாதிரி வளர்த்திக்கிட்டு இருக்கா மேடம் ஊர்க்காரங்களை யாரையாவது பாத்தீங்களா உங்ககிட்ட பேசுறாங்களா பெரும் பேச்சு மட்டுமா அடேங்க அப்பா அவங்க கொடுத்த மரியாதை என்ன உபசரிப்பு என்ன வேண்டாம் வேண்டாங்க பிச்சிட்டாங்கல்ல விருந்து விருந்து உடம்பெல்லாம் வலியா இருக்கும் போய் ரெஸ்ட் எடுங்க என் பேரு பாண்டரங்க இருக்கிற மிராசிலேயே ஒன்னாம் நம்பர் மிராசு ஆனா ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் ஆனா வியாபாரத்துல புலி இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த வாய்க்காலுக்கும் குறுக்கால ஒரு சின்ன ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும் அப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பணம் தருவேன் தம்பி நாலு மூணு எவ்வளவு ஆனா நம்ம கணக்கு நாலு மூணு ஆறு தம்பி அது தப்பு கணக்கு அது பள்ளிக்கூடத்துல எங்க கிட்ட ஆறுன்னு சொன்னதான் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் வசதி எப்படி என் பேர் பாலகிருஷ்ணனுங்க அனாதையிலேயே ஒன்னா நம்பர் அனாதைங்க இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன் ஆனா முரட்டு தனத்துல புலிங்க ஒண்ணு ஒண்ணு எவ்வளவுங்க ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா நல்லதுங்க எப்படிங்க வசதி தம்பி லட்சுமியோட வந்திருக்கிற அலட்சியப்படுத்தாத வாங்கிக்க லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அடிபட்டு சாகாது என்னடா இந்த பாண்டரங்க இப்படி நடக்க விட்டான்னு பாக்குறீங்களா இங்க பாருங்க இதெல்லாம் நம்ம நிலம் தான் இங்க என்ன ஃபேக்டரி வேணாலும் நீங்க கட்டலாம் யூ கட்டிங் எனி ஃபேக்டரி இங்க இருந்து அந்த வாய்க்கால் தலைமுறை வரைக்கும் 50 ஏக்கரா நம்மளு தான் 50 ஏக்கரா யோ வையரா சொல்லியே 500 ஏக்கர்ஸ் சொல்ற இருங்கோ இவாளுக்கு ஃபேக்டரி கட்டதுக்கு 50 ஏக்கரா பத்தாதான் 500 ஏக்கரா வேணுங்க அவ்வளவு 24 மணி நேரத்துக்குள்ள மெட்ராஸுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்குது இப்போ ஒன்னு கெட்டு போகல கௌரி 4-3-6 சொல்ல சொல்லு நாளைக்கு இதே ஊர்ல ப்ரமோஷனோட வேலை
கணக்கில் போட்டு விட வேண்டாம், கல்யாணம் செலவு வேற இருக்குது, கை கொடுத்து காப்பாத்துறம்மா. பண்ணி குட்டி திங்கிறது கண்ணு குட்டிக்கு ஒத்து வராது, உன்னோட கணக்கு எனக்கு ஒத்து வராது. டிரான்ஸ்பர் கொடுத்து ஊரை விட்டு வேணா என்ன மாத்தலாம், ஒரு அப்பனுக்கு பிறந்த ரத்தத்தை மாத்த முடியாதா பண்ணி பயன. Choice is yours.